गजाननम भूतगणातिशेवितं कवित्तजम्बूदपरक्षारवक्षितं उमासुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंगजं वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனு கரகரூகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். இருக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா, நம்மளுக்குள்ள இருந்து நம்ம இறைவனை நோக்கிய பிரயாணங்களில், அந்த இறைவனை நோக்கிய ஒவ்வொரு அடிக்கும் நம்ம உகந்த அதே மாதிரி ஆகர்ஷணம் வாய்ந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களில் பார்த்துட்டோம்னா, நம்ம வலது கையில் போடுவோம் தர்பையில் மோதிரம் மாதிரி போடுவோம், அதுக்கு பேர் பவித்ரம்னு பேர், பவித்ரம் அப்படின்னு பேர். இப்படி நீங்கள் கங்கணமெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த பவித்திரத்தை போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்மளுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களில் ரொம்ப ஸ்ரத்தை இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பவித்ரம் ஆட்டினதுக்கப்புறம் முழுமையான அந்த பூஜையிலேயே நம்மளுடைய மனசு வந்து இருந்துகிட்டு இருக்கும், நம்மளுடைய மந்திரங்கள் சிதறாது. ஏன்னா தர்பைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம் திருவோணம், மகர ராசி, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள், வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கை, வேலை இந்த வயசுக்கு மேலே யார் சார் வேலை கொடுக்குற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, நிச்சயம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சொந்த ஊருக்கு போகலாம், இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிருவாள். நல்ல செய்திகளும் நிறைய, பூஜை புனஸ்காரங்கள் ஸ்ரத்தா பக்தியோட நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். சொந்தக்காரா பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இடவிடாத முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ரொம்ப வயசானவாட்டை சில விஷயத்தை பகிர்ந்து பேர் அவள் சந்தோஷப்படுவாள். சில நேரங்கள் எடுத்த முயற்சிக்கு இறைவன் 10 மடங்கு பலன் கொடுப்பான்ங்கிறது உண்மைதான். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணவா இதை உணருவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகனே, வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனும் விநாயகனே, வேட்கை தணிப்பான் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு விஷயத்துக்காக 10 தடவை முயற்சி எடுக்கலாம், 100 தடவை முயற்சி எடுத்தால், 1000 தடவை முயற்சி எடுத்தால், இந்த முயற்சிக்கு பூரா நம்ம ஒருத்தரே பண்ணால் பத்தாதுங்க, கூட இருக்கிறவாளுடைய சப்போர்ட்னஸ் தேவை. அந்த சப்போர்ட்டோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேஷன் டிசைனிங் படித்தவா, அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைப்புலேருந்து கொஞ்சம் சம்பாதிச்சவங்க, மேலும் ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகும். இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. எதுவும் நடக்கலையே, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கனே அப்படின்னு சொல்கிறவாளுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக வருங்காலத்தில் நிகழும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியான வேலைகளில் ஒற்றுமையாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா, பணம் பொருளாதாரம் இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் போகும். ரொம்ப நாளாக பார்க்காத நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகுவீங்க. நிறைய பேர் உங்கள் கூட வச்சுட்டு இருந்தவாளை வேண்டாம், வேலைக்கு 5 பேர் இருந்தால் போதும், இதை வைத்து நம்மளுடைய தொழில் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பண்ணுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகும். 100 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 50 ரூபா சம்பாதிச்சோம், ஆனால் 100 ரூபா சம்பாதிக்கும் போது நிம்மதி இல்லை, 50 ரூபா சம்பாதிக்கும் போது நிம்மதியாக இருக்குப்பா. ஏன்னா முன்னாடி சேவிங்ஸும் அதே தான், இப்போ சம்பாதிச்ச சேவிங்ஸும் இதே தான், சரி இதுவே போதும்னு சொல்கிற அளவுக்கு திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நினச்சி 100 மடங்கு அதை பற்றியே சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்வம் கூடும், உண்மைதான். ஆனால் அதவே நினச்சி இதாயிடுமோ அதாயிடுமோன்னு நம்ம பயந்தோம், அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பயப்படவே பயப்படாதீங்க,
எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்கள் ஏற்படுத்தின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, இருந்துட்டு போட்டோம். நீங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் கூட மாட இருந்துட்டு இருக்கிறவாளே வேலை செய்யறாளே இல்லையா, ஏதோ காமிக்கிற வேலை செய்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் ஆஃபீஸில் வரும். அதை வெளிப்படையாக கேட்டுறாதீங்க. சில விஷயத்தை ரொம்ப அழகாக சூக்ஷமாக செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சக்ஸஸ் ஆகும், ஆனால் அதுக்கு யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கல, யாரும் என்கரேஜ் பண்ணல அப்படிங்கும்போது, சே இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னடா இது, நம்மளை ஒரு பாராட்டுதல் கூட தெரிவிக்கிறதுக்கு மனசு இல்லையா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடெல்லாம் நல்லா இருக்குப்பா, பக்கத்தில் எதிர்த்தாப்பில் இருக்கிறவாதான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறா. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ப்ளஸ் அண்ட் ஒரு மைனஸை நீங்கள் யதார்த்தமாக சொல்லியிருப்பீங்க. மைனஸ் இல்லாத இடமே கிடையாது, மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆக எல்லா காரியங்கள்லையும் அட்ஜஸ்ட்டு சரி பரவாயில்ல நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துப்பீங்க. இதனால் நிறைய யோசித்து பார்க்கும்போது, சே நமக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கவே கிடையாது, மற்றவாளுக்கு தான் வேலை செஞ்சுருக்கோம், மற்றவாளுக்கு தான் இதை பண்ணியிருக்கோம். எல்லா விஷயத்தையும் இன்றைய தினத்தை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்கவா புதிய தொழில், தொழிலில் இருக்கவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நல்ல நாளுங்க. நிறைய முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவோம். விடாது உழைப்பு, 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 அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச காரியத்தை சில காரியங்கள் அதிர்ஷ்டமாகவே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பேங்க் சம்மந்தமாக நான் ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறேன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறேன், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதீதமாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் உங்களுக்கு கூடி வரும். தாய் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணியிலும். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி என்பர்கள், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல, நூறு வேலை வந்துருத்துன்னு வைங்களா அது பெரிய சுமையாக தெரியும். எது முடியும் எது முடியாது இதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துட்டுருக்கோம். தெய்வீக பக்தி என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்குங்க. ரொம்ப அன்பானவா பிரியமானவா உங்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டா இல்லை ஏதாவது சொல்லிட்டானா அதை பற்றியே மனசில் நினச்சின்னு இருப்பேன். சில நேரம் அந்த உணவு சேருமா சேராதான்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறாளேன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுவேன், பாசத்துக்காகவும் பிரியத்துக்காகவும். அதுக்கப்புறம் அப்பா 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 எனக்கு சரியில்லை வயிறு சம்மந்தமான வழி இந்த மாதிரி இருந்துருக்கும். அதனால் எது உங்களுக்கு உணவு சேருமோ அதை சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. வாழ்க்கையில் அடித்தள நிலையிலிருந்து இன்னும் மேலே வரணும், இன்னும் மேலே வரணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் ஒரு பெரிய வழியை காமிப்பார், நல்ல முன்னேற்றம் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் இருந்துருக்கு வச்சுக்கோங்க, அதை முழுசாக ஸ்டடி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதில் என்னங்கிறது பண்ணுவோம் அப்படின்னு பிஸ்னஸ் ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். டான்ஸு பாட்டு ஸ்கூல் வச்சுருக்கிறவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்குது. சில பேர் பார்த்துட்டுனா இடம் விற்கணும் 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 விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாள், யாரா ஒருத்தர் மூலமான டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். ஆஃபீஸ் மாற்றணும் சார், ஆஃபீஸ் இந்த இடம் ஆஃபீஸ் பத்தாது அப்படின்னு நினச்சவாளுக்கு காரிய அனுகூலியம். அப்போ இடமாட்டம் வெற்றியை தரும்னு சொல்லுவா. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது, சுவாமியினுடைய நாமத்தை ஜபிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்னதானத்தில் இருக்கிற சுகம் வேறு எதுவுமே கிடையாது, ஏன்னா அவளுக்கு பணம் கொடுத்தா திருப்தி இல்லை, ஆனால் காசு கொடுத்தா ஏதோ அதில் குறை இருக்கும். ஆனால் சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி அன்னதானங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர். மகர ராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எடுத்து பண்ணும்போது 1000 பகை வரும்,
பாப்பா பேசாதே இருக்கிறது நல்லது, நீ பிரயாணத்தை பண்ண வேண்டாம், நீ கையெழுத்து போட வேண்டாம், சித்த நேரம் சுவாமிகிட்ட உட்காந்துக்கலாம், உட்காந்து பாட்டு கேட்கலாம், இல்லைன்னா ஒரு சினிமா பார்க்கலாம், இன்னைக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலாம், நைட் ட்ராவலிங்கே ஆகாது, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தால கரெக்டுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு எந்த காரியத்தை பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதீங்க. யாரும் இல்லாத மனுஷாலை பற்றி பேசவே பேசாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவு, இன்னொரு பக்கம் செலவு. இந்த வரவுகளுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துட்டு இருக்குங்க. அதே சமயத்தில் நம்ம ஒன்று நினைக்கிறோம், இன்னொரு விஷயங்கள் இன்னொன்று நடக்கிறது, இது எதுக்காக எடுத்து வச்சா அதுக்காக செலவாகுது. பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகிறதுக்கு தான், பின்னாடி இன்னும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம், நாலு பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ள நாளாக என்ற தினம் உண்டு. வீடு தாங்க வாஸ்து ரீதியாக சில இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள் மனசில் தோணும். சொந்த வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியம் நடக்காது, எல்லா காரியத்திலும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல ஒவ்வொருத்தர் இப்படி பேசுவா அப்படி பேசுவா, எல்லாத்தையும் கேட்பேன், உங்க மனசுல என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வேன். பெற்றவாளுடைய சந்தோஷத்தும் ஆசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கூட இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ஒன்று செய்யணும் 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 செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அரசியல் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வேறு விதமாக பேசுவா, ஒருத்தர் இப்படி பேசுவா ஒருத்தர் அப்படி பேசுவா, காதலியே வாங்க மாட்டேன். உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். லைப்ரரி வச்சுருக்கவா, ஸ்டேஷனரி வச்சுருக்கவா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, புதித தொழில் பற்றி சிந்தனை பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது நிறம் பார்த்தோம், எண் பார்த்தோம், சுவாமி வழிபாடும் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திரங்கள்ல உகந்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நட்சத்திரத்துக்கு அந்த பலன்கள் உண்டு. உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், ரேது நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், அஸ்வின் நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், கிருத்திய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், விசாகத்துக்கும் விசேஷம் உண்டு. ஆனாலும் மக நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா கங்கை சமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி நதிகள் இருக்குது பார்த்துட்டேன்னா நதிகள், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குளக்கரை, இந்த மாதிரி நாட்களில் வந்து மக நட்சத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உன்னதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் நீங்கள் கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய கும்பமேளா, அதாவது அர்த்த கும்பமேளான்னு 6 வருஷத்துக்குண்டான பண்ணக்கூடிய கும்பமேளா, இந்த மாதிரி கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாமகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மக நட்சத்திரத்துக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லுவா. நதிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவா. இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குளக்கரை, அதாவது கங்காதேவியை வழிபடுறதும் அதுமாதிரி சுவாமிக்கு வழிபடுறதும் ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த மாசி மகம்னு சொல்லுவாள். நட்சத்திரங்களில் விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லுவா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கேதுவையின் நட்சத்திரத்தை சார்ந்தது தான் இந்த மக நட்சத்திரம். கேது அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா கேது சீக்கிரமாக கொடுக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக எடுக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு நம்ம பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா வெற்றி உண்டு. மக நட்சத்திரத்தில் செய்யும் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமாக பெரிய வாழை இலை எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் மாவிளக்கு ஏற்றிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசியை பழப்பி வச்சுட்டு 2 தீபத்தை ஏற்றிக்கங்க. அந்த 2 தீபத்தை ஏற்றி வைத்து சுவாமியின் படத்துக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி பெரிய குத்துவிளக்கு வச்சுன்னு அந்த குத்துவிளக்குக்கு புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள், பிள்ளையாருக்கு பண்ணும்போது அருகம்புல் வைத்து பூஜை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிவபெருமானுக்கு பில்வத்தை வைத்து ஆராதனை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டேன்னா அம்பாளுக்கு உமாதேவியாருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மல்லி புஷ்பத்தை வச்சோ இல்லை வாசனை புஷ்பத்தை வச்சோ ஆராதனை பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவுக்கு துளசினால் வச்சு ஆராதனை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மல்லி புஷ்பத்தினால் ஆராதனை பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள். சரஸ்வதி அம்பாள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் சரஸ்வதி அம்பாளுக்கும் பிரம்மாவுக்கும் பண்ணுங்கள். இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணி அந்த மாவிள தீபத்தை எடுத்து அற்புதமாக தீபாரணை காமிச்சு
சுவாமிய மனசார வேண்டி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமா வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. படத்துக்கு சாம்பிராணி காமிச்சு, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சாம்பிராணி காமிச்சு, வீட்டு வாசப்படிக்கு சந்தன குங்குமம் வச்சு வழிபடுங்க. முடிஞ்சால் கோபூஜை பண்ணுங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பெருக்கக்கூடிய கும்பமேளான்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷகரமாக சாதுக்கள் சித்தர்கள்லாம் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வீட்டில் இருக்கக்கூடிய குளக்கரை நதிக்கரைக்கு போய் நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடுவது இந்த உலகம் முறுக்க அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும். பாபத்தை போக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா கங்காதேவியாவுக்கு தான் உண்டு. ஆக நான் வெளிநாட்டில் இருக்க சுவாமி, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாள். ஒரு சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கில் கையில் ஏற்றுண்டு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணி புரோக்ஷனம் பண்ணிக்கும். இப்படி பண்ணிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய மாசி மகத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாசி மக வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. பௌர்ணமி வருகிறது, அதுவும் பெரிய விசேஷம். லக்ஷ்மி நாராயண விரதம் இருக்கிறதுக்கும் துர்கா வழிபாடு பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உமாமகேஸ்வர வழிபாடு பண்ணுறதும் நினைத்த காரியத்தையும் திருமண காரியங்களும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆக செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய அற்புதமான மாசி மகம் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபடுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.